ஹலோ நேயர்களே, எல்லோருக்கும் வணக்கம். திருச்சி மற்றும் நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் நடக்க போகிற நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறதுக்காக நம்மளுடைய முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு போயிருக்காங்க. அங்கு பத்திரிகையாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியமான சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னும், அதுதான் அதிமுக கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படின்னும் பத்திரிகையாளர்களுக்கு பதிலளிச்சிருக்காங்க. மேலும் மக்கள் நீதி மையத்தின் கட்சி தலைவரான கமலஹாசன் அவர்கள் பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னா, 70 ஆண்டு காலமா நடிப்புல மட்டுமே மூழ்கி இருந்த கமலஹாசன் அவர்கள் சமீபத்துலதான் அரசியலுக்கு வந்ததுனால அவர் அரசியலுக்கு புதிது, அதனால நடிப்புல அவர் திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் கூட அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் ஜீரோ தான் அப்படின்ற கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பத்திரிகையாளர்கள் மாஸ்டர் படம் ரிலீஸ் பற்றி கேட்ட கருத்துக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடிகர் விஜய் மாஸ்டர் பட ரிலீஸ் தொடர்பாக தன்னை சந்தித்ததாகவும், அந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் உள்ள திரையரங்குகள் முழுதாக இயக்கப்பட நம்மளுடைய தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு நம்மளுடைய ஆக்டரான விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த தகவல் மூலமா மாஸ்டர் படம் கண்டிப்பா திரையரங்குகள்ல மட்டும்தான் ரிலீஸ் செய்யப்படும் என்பதும் உறுதியாயிருக்கு. சரி நேயர்களே, மீண்டும் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய முக்கிய தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. Take care.